ஹலோ கைஸ், நம்ம சேனலில் டெய்லி சோஷியல் மீடியாவில் எல்லா பொருள் நியூஸ் எடுத்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபுட்பால்னு சொன்னாவே வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி அப்படிங்கிற விஷயம். அவரை பற்றி தெரியுதோ தெரியல, ஆனால் அந்த பேரை சொன்னாவே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அவர் அப்படியா மெஸ்ஸியா? ஆமாம், மெஸ்ஸின்னு சொன்னால் அவர் ஃபேனு அப்படின்னு சும்மா ஒரு பந்தாக்காவே வந்து மெஸ்ஸின்னு நம்ம சொல்லிப்போம். ஏன்னா வந்து அவருக்கு பின்னாடி இருக்க ஹார்ட் ஒர்க் அது யாருமே சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிராண்டு மாதிரி நம்ம டோனிக்கு, கிரிக்கெட்டுக்கு டோனி சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து ஃபுட்பாலுக்கு வந்து மெஸ்ஸி அப்படி ஒரு விஷயம் தான். இப்போ எதுக்கு நம்ம அவரை பற்றி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னோட சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் மேலே அவ்வளோ ஆர்வம் கொண்ட அவர் வந்து பார்சிலோனாக்கு, அதாவது அவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவராக இருந்தாலும் பார்சிலோனாக்கு தான் அந்த டீமுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம், 2020 இந்த 21, அதாவது 21 வருஷம் கிட்டே வந்து இந்த டீமுக்காக ஆடி இருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், அதாவது அவங்க கான்ட்ராக்ட் வந்து போன மாதம் முடிஞ்சிருக்கு, பார்சிலோனாவோட அவரோட கான்ட்ராக்ட்னு முடிஞ்சிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிற, அடுத்த ரினியூவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து போன வாரத்துலேருந்து இந்த விஷயம் வந்து கசஞ்சிட்டு தான் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லீவ் ஆக போகிற அந்த இதை வந்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்தது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அஃபிஷியலாகவே வந்து வந்து பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க, அவர் விருப்பப்பட்டு இதை வந்து வெளியேறல. அப்படி அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அதாவது அந்த டீமுக்கு, அந்த பார்சிலோனா டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து நிறையா இது விஷயம் இருக்கிறனால வந்து இவருக்கு சம்பளம் வந்து என்னால் அதிகமாக கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக வந்து இவர் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது அப்படி பண்ணியிருந்தாலும் அவன் மெஸ்ஸி வந்து நான் எனக்கு 50% கூட தந்தால் போதும், எனக்கு அதுவும் மேலே வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே அவங்க வந்து ஒத்துக்கல, அந்த மேடையிலே வந்து அழுது தான் வந்து இன்றைக்கி எல்லாராலும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை. ஏன்னா வந்து இவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டு தன்னோடய ஆர்வத்தை 20 வருஷமாக, அதாவது 13 வயசுலேயே வந்து 2002 ஸ்டார்ட் ஆனது பார்சிலோனா ஆட ஆரம்பித்தது, 13 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த டீமுக்கு எவ்வளவோ மெடல்ஸ், எவ்வளவோ கோல்ஸ், எவ்வளவோ விஷயம் வந்து அந்த டீமுக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இப்போ அந்த டீமே வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து அந்த டீமுக்கு தான் இழப்பே தவிர இவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இவருக்கு ஏற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாரு. இவர் இப்போ அடுத்ததாக என்ன சைன், கான்ட்ராக்ட் என்ன சைன் போட போகிறாரு, அடுத்தது யார் டீமில் வந்து சேர போகிறாரு அப்படிங்கிற விஷயம் தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த மேடையில் வந்து இன்றைக்கி வந்து பிரியா விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அவரை வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை பற்றியும் பேசுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அதை பற்றி